இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரீன் சில்லி சிக்கன் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ரொம்பவும் கம்மியான பொருட்களே போதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் பாருங்க இப்போ வந்து இந்த மூணு பச்சை மிளகாயை நான் தட்டி எடுத்துருக்குறேன் மிக்சியில் போடாதீங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக குக் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாயை நடுவில் நான் கீறி விட்டு இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் அதே ஒரு தடவை லைட்டாக வதக்கிட்டு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன் சிக்கன் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பாருங்கள் சிக்கனில் இருந்து தண்ணி நல்லா வெளியே வந்திருக்கு ஒரு வேலை வரலை அப்படின்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம் சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு எனக்கு ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுன்னு கிடையாது அது ஆப்ஷனல் தான் வினிகர் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் குக் ஆகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆனால் ரொம்பவும் சாஃப்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கார்ன் பவுடர் எடுத்து இந்த மாதிரி ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சோ அவ்வளவுதாங்க நம்மளோட ரொம்பவும் டேஸ்டியான க்ரீன் சில்லி சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்